வினக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேர்வு தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க, டென்டேட்டிவ் டேட், ரைட்டா? ஸோ நம்ம வீடியோ போட்டிருப்போம். வீடியோவில் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 300 வந்து அவங்க இன்னும் டேட் கொடுக்கல, நம்ம 3000 தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பரை வரிசையாக கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பரை அப்படின்னு சொல்லி. அதாவது 3000 தான் வந்திருக்குது, 300 இன்னும் வரல. அப்போ 3000 தான் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்களே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், உங்களுக்கு தான் வந்து 31/7/2021 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சானிடரி ஒர்க்குக்கு வந்து 1/8 கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ நாம 3000 தான் எக்ஸாம் டேட் வந்திருக்கு, 300 இன்னும் வரல, ரைட்டா? ஸோ அதனால் வந்து என்னென்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் வந்து கால் பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா 2 நோட்டிஃபிகேஷனை கொடுத்தாங்க, ஒரே நோட்டிஃபிகேஷனில் அவங்க பிரித்து கொடுத்துருக்கலாம், ரெண்டு தனித்தனியாக கொடுத்ததுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3000 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சானிடரி ஒர்க்கர் டோட்டலாக வந்து எக்ஸாம் டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க, ரைட்டா? ஸோ ஆல் டேட் வந்து கூடிய விரைவில் விட்டுருவாங்க. அந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் திருத்தம் செஞ்சுக்கோங்க, 3000 மட்டும்தான் வந்திருக்கு, இன்னும் 300 வரல, ரைட்டா? ரைட். ஆனால் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு கால்புல் பண்ணாங்க, அந்த எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கால்புல் பண்ணுவாங்க எப்படின்னு தெரியாத மாதிரி எப்போ எக்ஸாம் வைப்பாங்கன்னு தெரில, அதெல்லாம் மாற்றி மாற்றி நடக்குது. சரி, ஓகே, 3000 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சானிடரி ஒர்க்குக்கான எக்ஸாம் டேட்டு வெளியிட்டுட்டாங்க, ரைட்டா? ஸோ பார்த்துருப்பீங்க, குடிவெளியில் வந்து ஆல் டிக்கெட் கொடுத்துருவாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து இலவசமாக இருந்திருப்பு. நம்ம 6 முதல் 8 இருக்கக்கூடிய குடிமையல் பகுதிக்கான சிவிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம், இலவசமாக இருந்திருப்பு. இன்றைக்கி 8 வந்து கம்ப்ளீட் ஆகுது, ரைட்டா? ஸோ இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கணும், கொஸ்டின் பேப்பருக்கான PDF எங்கள் டிஸ்ட்ரிபஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 50 கேள்வியில் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப இன்னர் பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள். 50 கேள்வியில் இருக்கிறதுனால நான் ஆன்சர் மட்டும் தான் ரீட் பண்ணுவேன், 4 ஆப்ஷன் ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, ஒன்லி கொஸ்டின் வித் ஆன்சர் தான். டெஸ்ட் எழுதி பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்குது, டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து அனுப்பிட்டேன், ரைட்டா? ஓகே, முதல் கேள்வி, 2 உலகப் போருக்கு பின்னர் டேஷ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 உலகப் போருக்கு பின்னர் மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஐநா சபை தான் வந்து பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கு, ரைட்டா? ஐநா சபை என்பது சரி. 1995 ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஷில் கூடியிருந்தாங்க, அது வந்து பெய்ஜிங்கில் வந்து அதை கூடினாங்க. அடுத்து வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1993 தான் இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து நிறுவப்பட்டது நம்ம இந்தியாவில். ஐநா சபை 1979 டேஷ் சர்வதேச நாடாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு ஆண்டு இது, ரைட்டா? ஸோ 1979 குழந்தைகளுக்கு சர்வதேச குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லலாம், குழந்தைகள் ஆண்டு, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. அதாவது குழந்தைகள் என்பது சரி, உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் இது அப்படின்றாங்க. இது வந்து டிசம்பர் 10 தான் நம்ம மனித உரிமைகள் தினம், உலக மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 சட்டப்பிரிவு இருக்குது, 30 என்பதே இதுக்கு சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத் தலைவரின் பதவிக்காலம் என்ன, தேசிய மனித உரிமை ஆணையத் தலைவரின் பதவிக்காலம் என்ன அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 அல்லது 70 வரை, 5 இருப்பாங்க இல்லைனா 70 வரைக்கும் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் எப்படி போடுவாங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வந்து நியமிப்பாங்க, ரைட்டா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வந்து நியமிப்பாங்க, ரைட்டா? ஸோ 70 வரைக்கும் இருப்பாங்க இல்லைனா 5 ரெண்டில் ஒன்று. தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதுன்றாங்க, அது வந்து நம்ம புதுடெல்லியில் தான் இருக்குது. தேசிய மனித உரிமை தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புதுடெல்லியில் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு, ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1945. மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு, மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1997, ரைட்டா? ஸோ 1997 தான் வந்து மாநில மனித உரிமைகள் இதை வந்து அமைச்சிருக்காங்க, மனித உரிமைகள் ஆணையம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 24 சட்டப்பிரிவு டேஷை தடை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை தடை செய்யுது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறை, குழந்தை தொழிலாளர் முறையை தான் வந்து அது தடை செய்யுது. இந்து விளைவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்றாங்க. இது வந்து 1856 என்பது சரி. வரதட்சணை தடுப்பு சட்டம், வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1961. ஸோ மீண்டும் சொல்லிடுறேன், 3000 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் 31
ஏழாவது மாதம் வந்து எக்ஸாம் டேட்டு, ஒன்றாந்தேதி எட்டாவது வந்து சானிடரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. 300க்கு எக்ஸாம் டேட் இன்னும் வரல, அந்த வீடியோவில் மாற்றி சொல்லியிருப்பா, கொஞ்சம் மாற்றிக்குவாங்க ரைட்டா. பெண்கள் கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எது அப்படின்னா, சட்டம் இயற்று பண்ண ஆண்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1997 இதுக்கு முன்னாடி கேள்வி சொல்லிட்டுனா, அதாவது வரதட்சணை தடுப்பு சட்டமாக, வரதட்சணை தடுப்பு 1961 வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம். ஸோ பெண்களை கேலி செய்வதற்கான தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1997 ரைட்டா. ஸோ அடுத்து பார்க்கலாம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களை பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம், முதியோர்களை வந்து பராமரிக்கணும், அதாவது பெற்றவர்கள் நம்ம தாய் தந்தையை பராமரிக்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2007 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வியை வழங்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. 6 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 21A. குழந்தைகளுக்கான உதவி மைய எண், சைல்டு லைன்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கான உதவி மைய எண் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 1098 என்பது இதுக்கு சரி. ஸோ அடுத்தது சர்வதேச பெண்கள் ஆண்டு, சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1978 இதுதான் வந்து பெண்கள் ஆண்டாக வந்து ஐநசபை அறிவிச்சிருக்கோம். சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக ஐநசபை அறிவித்தாண்டு, அதாவது பெண்கள் ஆண்டு, இது வந்து குழந்தைகள் ஆண்டு அப்படின்ற சொல்கிறாங்க. இது எந்த ஆண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 1979 ரைட்டா. 79 பெண்களுக்கு, 78 அதுக்கு அடுத்த வருஷம் வந்து குழந்தைகள் ரைட்டா. போக்சோ தடை சட்டம் ரைட்டா. 20 இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2012 இங்கே 2000, 2001, 2002, 2005 இருக்குது, 2012 இல்லை ரைட்டா. ஸோ வந்து இது வந்து 2012 இதுதான் வந்து போக்சோ தடை சட்டம். ஒரு முறை நான் அதை கரெக்ஷன் பார்த்துக்கிறேன் ரைட்டு. 2012 தான் இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 2012 தான் இந்த போக்சோ தடை சட்டம் அப்படின்னு வந்தது, போக்சோ சட்டம் அப்படின்றது வந்தது, போக்சோ சட்டம் 2012 ரைட்டா. ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது, பார்த்துக்கோங்க. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் மற்றும் சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் மற்றும் சீரமைப்பு சட்டம் 1986. குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. குழந்தை தொழிலாளர் பிரிவு, அந்த குழந்தை தொழிலாளர் தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பிரிவு 24. அண்டை நாடுகளுடன் எரிசக்தி தொலைத்தொடர்பு உருவாக்கும் கூட்டமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து BCIM அப்படின்றதா இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது, அவைகளில் ஒன்று எதுன்றாங்க. அந்த ஒன்று எதுனா பஞ்சசீலம் கொள்கை அப்படின்றதாகிட்டு. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ரைட்டா. ஸோ அதுதான் இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது, இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது எதுன்றாங்க. தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல் அப்படின்றாங்க. இந்த மூணுமே சரின்றதுனால மேற்கூறிய அனைத்தும் என்பதே இதுக்கு விடை. இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஜனவரி 15 என்பதே சரி. ஸோ அடுத்த கேள்வி, அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து உள்துறை அமைச்சகம் இதன் கீழ் தான் அது செயல்படுது. இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. இது வந்து 1978. பின்வரும் நாட்டில் எந்த தீவுகளை இந்தியாவுக்கு சொந்தமான வீடுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தமான் லட்சத்தீவு தான் நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு. இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே ஒரு அதிகாரி அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து அர்ஜுன் சிங் ரைட்டா. அர்ஜுன் சிங் தான் அந்த ஒரே ஒரு அதிகாரி, முதல் அதிகாரியும் அவர் தான். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் வடிவமைத்த முதன்மை சிற்பி யாருன்றாங்க ரைட்டா. ஸோ இது வந்து யார் இல்லை, நம்ம ஜவஹர்லால் நேரு. அவர் தான் இந்த பஞ்சசீல கொள்கையை வந்து உருவாக்கினார் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவர் தான் சொல்கிறோம். இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார், இந்திய ஆயுதப்படைகளின்
தலைமை தளபதி யாருன்றாங்க, அதுவும் வந்து குடியரசுத் தலைவர், குடியரசு தலைவர். தேசிய போர் நினைவு சின்னம் எங்கே உள்ளதுன்றாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது, இந்திய கேட்டுக்கு அருகில் புதுடெல்லி அதில் தான் இருக்குது. இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல், இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யாருன்றாங்க, அது வந்து சாம் மானக்ஷா. இந்தியாவின் இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் யாருன்றாங்க, அது வந்து கரியப்பா, அவர் தான் வந்து இரண்டாவது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்றாங்க. ஸோ 37 பார்த்தீங்க அப்படின்னா 1758 என்பதே சரி. ஸோ அடுத்தது தமிழ்நாட்டு ரெஜிமெண்ட் எங்கே உள்ளதுன்றாங்க, அதை வந்து உதகமண்டலத்தில் இருக்குது, உதகமண்டலம் அப்படின்றத ரைட்டு. சீனா இந்திய போர் எந்த ஆண்டு நடைபெற்றது, சீனா காரணம் நமக்கு வந்து சண்டை வந்துச்சு, அது எந்த ஆண்டு வந்து நடைபெற்றது அப்படின்னா 1962 தான் நமக்கு சீனாவுக்கு வந்து சண்டை போட்டிருக்காங்க. கடாரம் பகுதி வென்றவன் யார் அப்படின்றாங்க, இது வந்து முதலாம் ராஜேந்திரன், கடாரம் கொண்டான் கூட சொல்லுவாங்க. ஸோ கடாரம் பகுதி வென்றவன் வந்து முதலாம் ராஜேந்திரன். இராணுவ தினம் எப்பொழுதுன்றாங்க, இது வந்து ஜனவரி 15. கடலோர காவற்படை தினம் எப்பொழுதுன்றாங்க, இது வந்து பிப்ரவரி ஒன்று. ஸோ அடுத்தது விமானப்படை தினம்ன்றாங்க அக்டோபர் எட்டு. ஆயுதப்படை கொடி தினம் அப்படின்றாங்க, இது வந்து டிசம்பர் ஏழு. ஊர்காவல் படையில் சேர அல்லது பணியாற்ற தகுதி என்னன்னு கேட்குறாங்க, இது வந்து 18 முதல் 50 வரைக்கும் ஊர்காவல் படையில் வந்து சேரலாம் ரைட்டா, 18 முதல் 50 வரை. பஞ்சசீலம் கொள்கையை உருவாக்கியவர் யார், நம்ம ஜவஹர்லால் நேரு. அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்ன்றாங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம கிருஷ்ண மேனன் என்பதே சரி. 1990 தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்றாங்க, நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் நெல்சன் மண்டேலா. இந்தியா எத்தனை நாடுகளுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது, அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49வது கேள்வி, ஏழு நாடுகளுடன் இந்தியா வந்து தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. சார்க் அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன சார்க்கில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு நாடுகள் வந்து இந்த சார்க் அமைப்பில் இருக்கின்றன அப்படின்றதாம் சரி. நம்ம ஏற்கனவே ஒரு பொது அறிவிலை கேட்டுப்போம், அதாவது என்னென்னா நம்ம பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டுடன்றான் இந்திய யூனியனுடன், பாண்டிச்சேரின்றது இந்திய யூனியனுடன் எந்த ஆண்டு வந்து இணைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க, 1954 தான் இந்த பாண்டிச்சேரி, புதுச்சேரின்னு சொல்கிறோம் இல்லையா பாண்டிச்சேரி, இது வந்து நம்ம இந்திய யூனியனுடன் இணைந்தது அப்படின்றதா சரி. ஸோ இப்போ ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம், என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம எல்லையை வந்து பகிர்ந்துக்குது எத்தனை நாடு, ஏழு நாடுகளுடன் நம்ம இந்தியா வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அந்த எல்லையில் ரொம்ப குறைவான ஒரு எல்லை, லென்த்து சொல்லுவோம் இல்லையா நீளம், அந்த குறைவான எல்லையை எந்த நாட்டுடன் இந்தியா பகிர்ந்து கொள்கிறது, குறுகிய எல்லை ரைட்டா. ஸோ இப்போ சீனாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது, பாகிஸ்தான் கூட ரொம்ப லென்த்தியாக வந்து நம்ம இந்தியா வந்து நில எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது. எந்த நாட்டுடன் குறுகிய எல்லை பகுதியை நிலத்தில் குறுகிய எல்லை பகுதியை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது அப்படின்றது தான் உங்ககிட்ட கேள்வி. ஸோ அதுக்கான பதில் தெரிஞ்சு சொல்லுங்கள். 50 கேள்வி ரொம்ப டீப்பாக நம்ம எடுத்திருப்போம், பட் இந்த அளவுக்கு வந்து மெட்ராஸ் ஐகோல கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் வந்து நல்லா தரவாக படித்தோம்னா நமக்கு வந்து ஓ நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு டெம்போட வந்து எக்ஸாம் எழுத போகலாம். ஸோ எக்ஸாம் தேதி அறிவிச்சிட்டாங்க, வீடியோவில் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தான் வந்திருக்கு, 3000 தான் எக்ஸாம் வந்திருக்கு, 300 இன்னும் வரல. உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 31 7 1ஆம் தேதி வந்து சானிடரி ஒர்க்கும் எக்ஸாம் தேதி வந்திருக்கு, நல்லா படிங்க. நம்ம யூடியூபை மட்டும் நம்பியிருக்காதீங்க, கடைசி நான் சொல்கிறேன், நல்லா எங்களுடைய யூடியூபை மட்டும் நம்பியிருக்காதீங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க, சயின்ஸ் படிங்க. நம்ம வந்து சிவிக்ஸ் தான் முடிச்சிருக்கோம், அப்போ ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாகரிப் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது முக்கியமான கேள்விகள் உங்கள் பிடிச்ச பகுதிகளெலாம் நீங்களாக வந்து நீங்களாக படிங்க. நான் ஒரு நாளைக்கு 30 கேள்வி 50 கேள்வி கொடுப்பேன், இதை வந்து உங்களுக்கு போதுன்னா பத்தாது, ஒரு நாளைக்கு 500 கேள்வி 300 கேள்வி எவ்வளோ படிக்க முடியுமோ நம்மளால் ஒரு நாளைக்கு இந்த 15 நாட்கள் நம்ம படித்தா தான் வந்து பாஸ் பண்ண முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும்.
ஸோ என்னதாக வந்து எக்ஸாமை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலாலும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மார்க் தான் எடுத்துப்போங்கனாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகணும் அப்படின்னாலே இந்த எக்ஸாமில் மார்க் எடுத்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ அதனால் நல்லா படிங்க. உங்களுக்கு எக்ஸாம் தேதி வந்து அறிவிச்சிருக்கான்னு சொல்லி வீடியோ முடிச்சிடறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.